இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தடம். இந்த சந்தோஷமா இருக்கு. இதான் முதல் தடவை அவார்ட் வாங்கினா சந்தர்ப்பத்தை அந்த ரவணாக்கு நன்றி சொல்கிறோம். தெரியல கலாச்சாரம் மூலமாக எனக்கு ஒரு சந்தர்ப்பத்திருந்தது. இந்த விஜய் அசிஸ்டன்ட் டைரக்டர், அது என்னோடய தங்கச்சி புன்தயா ஹெல்ப் பண்ணதுக்கு எடிட்டிங்கு, அதுக்கு நன்றி சொல்கிறோம். மற்ற எங்களோட வெஜிஸ்டர் லங்ஸ்டன், எல்லா மொத்த ஐக்கிய கலாச்சாரத்துக்கும் அது மனமாக தான் நன்றி. உங்கள் நிகழ்ச்சி வந்து இரண்டு பகுதியாக நடைபெற்றது. முதல் பகுதியில் 9 திரைப்படங்கள் திரையிடப்பட்டது. மொத்த திரையிடப்பட்ட 9 படங்களில் 5 படங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து போயிருக்கு. அதே எங்களுக்கு மகிழ்ச்சியான விடயம். அந்த 5 படங்களில் 3 படங்கள் இமாஜி ஸ்டோசன் தயாரிப்பில் திரையிடப்பட்டது. அந்த 3 படங்களுக்குமே ஒவ்வொரு விருது கிடைத்தது. கலாச்சாரத்துக்கு படத்துவப்புக்கு கிடைத்த மாதிரி, நோகைப்பிலும் கருப்பும் பிள்ளையும்க்கு சிறந்த திரைக்கதைக்கும், மற்றது இனியவள் வந்து சிறந்த படம் பெஸ்ட் ஃபிலிம் அண்ட் அவார்டும் கிடைச்சி. நான் விழாவில் வந்து கடைசி வரை நின்று கதைத்த எல்லாரோடய கதைத்திருக்கிறேன். வந்த பெரியவர்கள், டாக்டர்ஸ் மாதிரி எல்லோரும் வந்தவங்க, அவங்க எல்லோரும் சொன்ன வந்து தங்களை இதுவரை பார்த்ததில் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த படங்கள் தான் தங்களை நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயமா இருக்கு. எல்லா நாடுகளில் வந்த படங்களை விட ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த படங்கள் தரம் உயர்ந்து காணப்படுவதாக தெரியும். குறும்படத்துக்கு வந்து எனக்கு பின்பத்தில் பெஸ்ட் ஃபிலிம் ஆக்சுவல் அவார்ட் கிடைச்சிருக்கு. மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த படத்தில் மிக முக்கியமாக வேலை செஞ்ச தேசியன் அவருக்கு இந்த வழியில் நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜெனா அவருக்கு நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன். அதே போல் அந்த படத்தில் நடித்த தயாளன் ஆர்த்தி அவங்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கொள்கிறேன். அதோட என்னுடைய அடுத்த படம் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன், அதில் 2வது படம் வந்துட்டு கருப்பு வெள்ளை. அந்த படத்துக்கு சிறந்த, அதாவது பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே கிடைச்சிருக்கு. அதுக்கும் டெமான்ஸ்ட்ரேஷன் சார்பில் ஸ்ரீ தேவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதே போல் அடுத்த 3வது இமாஸ்ட்ரேஷன் த நேம் ஆஃப் கல்ச்சர் கலாச்சாரம் என்ற படத்துக்கு வந்து பெஸ்ட் எடிட்டர் பன் கேதார்னு கிடைச்சிருக்கு. அவருக்கு இமாஸ்ட்ரேஷன் சார்பில் நன்றி தெரிஞ்சுக்கொள்கிறோம். இதேபோல் அதாவது நாங்கள் எவ்வளோ தூரம் இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டோமோ அவ்வளோ விருதுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கலாச்சாரம் படத்தில் நடித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதே போல் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த மிக முக்கியமாக தடம் எங்களுக்கு ஒரு முக்கியமான தளமாக இருக்குது. அதற்கும் தடத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு நன்றி வணக்கம். தேங்க்ஸ். என்னுடைய கருப்பு வலை படத்துக்கு சிறந்த திரைக்கதைக்கான விருது கிடைச்சிருக்குது. நான் அப்படி ஒரு விருது கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் இந்த படத்தை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டோன்னே ஒரு ஹீரோக்கோடைய காசு என்ன செலவழிக்க விடாமல் முழுக்க செலவையும் ஏற்று இந்த படத்தை நடத்தியது வந்து இமாஜ் ஹுசேன் என்ற ஒரு நிறுவனம். அப்போக்குள்ளே எனக்கு தெரியலை இந்த படம் இவ்வளோ வெற்றியை கொடுக்கும்ண்டு. இந்த வெற்றி இந்த விருது கிடைச்சது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். என்னை போல் இருக்கிற இளைஞர்கள் மற்றும் மேலே இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ்.